ஆல்கோஹால் சம்மந்தப்பட்ட அந்த வேலைகள் பண்ணுறதுக்கு, அதை டீடாக்ஸ் ஐ மீன் அதை வெளியேற்றுறதுக்கும், பி விட்டமின் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து லிவருக்கு ரொம்ப நல்லது அப்படின்றது வந்து இப்போ ஆய்வில் நிரூபிக்கப்பட்டிருக்கு. வெளிநாட்டில் தான் அந்த ஆய்வு நடந்திருக்கு. கேளுன்ற ஒரு பொருளை வச்சு தான் ஆய்வு பண்ணாங்க. கேள்னா அது ஒரு விதமான பச்சைக்கீரை, பரட்டைக்கீரைன்னு சொல்லுவாங்க நம்ம. பட் ஆனால் அதுக்கு ஈக்குவலாக நம்ம ஊரில் என்ன கிடைக்கும்னா அரைக்கீரை சிறுக்கீரை இஸ் வெரி குட். அரைக்கீரை சிறுக்கீரை ஏன்னா அந்த நியூட்ரியன்ட் ப்ரொஃபைல் என்ன கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இட் வாஸ் ஈக்குவல். ஸோ மது வறந்துடுவீங்கன்னா நீங்கள் அட்லீஸ்ட் நீங்கள் மது வறந்துற நாளுக்கு அன்றைக்கி ஈவினிங்கேவோ இல்லை அடுத்த நாளோ ஒரு கிளாஸ் அரைக்கீரை இல்லை சிறுக்கீரை ஜூஸ் இல்லை நீங்கள் அது பொரியலாக பண்ணி சாப்பிடலாம். ஓகே, எனக்கு ஜூஸ் இஸ் பெட்டர். ஃபில்டர் பண்ணாமல் அதை நல்லா அரைச்சி ஒரு கிளாஸ் குடிச்சிங்கன்னா அந்த ஆல்கோஹால் நீங்கள் குடிக்கிறதுக்கான அந்த எஃபெக்ட்ஸை வந்து ஓரளவுக்கு குறைக்கிறதா ஆய்வில் வந்திருக்கு. ஸோ நீங்கள் குடிக்கிற வந்தீங்கன்னா தயவுசெய்து இந்த ஒரு நல்ல பழக்கத்தையாக உள்ளே வச்சுக்கலாம். இந்த அரைக்கீரை சிறுக்கீரை ஜூஸ் ஒரு கிளாஸ் குடிச்சிங்கன்னா ஓரளவுக்கு அதுலேருந்து பாதிப்பு நீங்கள் தவிர்க்க முடியும். ஸோ அதனால் அது வாரத்துக்கு ரெண்டு தடவை குடித்தா நல்லது ஆன் த ஹோல். பட் ரெகுலராக குடிக்கிறவராக இருந்தீங்கன்னா என்ன பண்ணலான்னு கேட்காதீங்க, குடிக்காதீங்க தான் நான் சொல்லுவேன். பட் அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் அ வைல் ட்ரிங்க் பண்ணுறவங்க ஹேவ் திஸ் வில் ஹெல்ப் யூ டு அ சர்டன் எக்ஸ்டென்ட் டு ஃபைட் த டேமேஜ் விச் ஆல்கோஹால் காசஸ்.